कल्याणादुलकर्ताय कामिदार्थप्रदायिनी श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमः। मूलतो ब्रह्मरूपाय मध्यतो विष्णुरूपिणे अग्रतो शिवरूपाय वृक्षराजाय ते नमः। यन्मूले सर्वतीर्थानि यन्मध्ये सर्वदेवता यत्करे सर्ववेदास्य तुलसीं त्वां नमाम्यहम्। आल्या च प्रणताय नीलकण्ठाय संभवे मीनाक्षीपते दुभ्यं नमो मङ्गलदायिनी। कुङ्कुमाङ्गितवर्णानां कुन्देन्दुधवलाय च विष्णुवाहन नमस्तुभ्यं पक्षिराजाय ते नमः। आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनादेगमने विग्रहं पारिजाततलमूलवाचिनं भावयामि भवमाननन्दनम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। नारायण 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 नारायणाय नमः। स्वरूपे श्रुतिमूर्ति रूपे शशांक रूपे रमणीय रूपे श्रीरंग रूपे रमता मनोमे कावेरी तीरे करुणा विलोले मंदार मूले धृत चारु केले दैत्यांत काले अखिल लोक लीले श्रीरंग लीले रमता मनोमे लक्ष्मी निवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनोमे ब्रह्मादिवन्द्ये जगदेकवन्द्ये मुकुन्दवन्द्ये सुरनागवन्द्ये व्यासादिवन्द्ये शनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमता मनो मे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे अखिललोकराजे श्रीरङ्गराजे रमता मनो मे अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे शशमुद्रनिद्रे श्रीकैकभद्रे जगतेकनिद्रे श्रीरङ्गभद्रे रमता मनो मे सच्चित्तशायी भुजगेन्द्रशायी नन्दाङ्गशायी कमलाङ्गशायी श्रीरामदिशायी वटपत्रशायी श्रीरङ्गशायी रमता मनो मे इदं हि रङ्गं त्यजतामिहाङ्गं पुनर्न चाङ्गं यदि चाङ्गमेति पानौरताङ्गं चरणे मुगाङ्गं याने विहाङ्गं शयने भुजङ्गं याने विहाङ्गं शयने भुजङ्गम्। वैकुण्ठ एकादशि महिमै फलङ्गल् अनुभविपोम्। வைகுண்ட ஏகாதசி. வைகுண்டம் என்பது மகாவிஷ்ணு வாழும் இடம். ஏகாதசி என்பது ஏகம் என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து, ஆக ஒன்றும் பத்தும் சேர்ந்தால் பதினொன்று என குறிப்பது ஏகாதசி. ஒவ்வொரு மாதம் இரண்டு ஏகாதசிகள் வரும். அதாவது அமாவாசை வளர்பிறையிலிருந்து பதினோராம் நாள் ஒன்றும், பௌர்ணமி தேய்பிறையிலிருந்து பதினோராம் நாள் வரும் ஏகாதசி. ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை ஏகாதசி வருகிறது. ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசி, ஒரு சமயம் 25 ஏகாதசி கூட வரும். வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைஷ்ணவர்களுக்கும், ஆருத்ரா வருவதால் சிவனுக்கும் உகந்த மாதம்.
சைவர்களுக்கும் உகந்த மாதம் மார்கழி மாதம். ஏகாதசி தோன்றியது இந்த மாதத்தில்தான். புராண சம்பவம் ஒன்று நடந்தது. வைகுண்ட பதவி தரும் ஏகாதசி தோன்றியது கிருத்தயுகத்தில். முரன் என்ற அசுரன் இருந்தான். தேவர்களையும் பூவுலகில் மனிதர்களையும் அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க மகாவிஷ்ணு முரனை சமகாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைத்தலங்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என திருவுளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்திலிருந்து கிளம்பி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் உறங்குவது போல படுத்து கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை உருவினான். அப்பொழுது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். உடனே போருக்கு அழைத்தாள். பெண் தானே என்ன அலட்சியமாக நிறுத்த முரன் அந்த பெண் உடனே ஊ என்ற ஒரு சப்தம் எழுப்பினாள். அந்த நிமிடத்திலேயே முரன் ஒரு பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏதுமறியாதவன் போல கண்விழித்த மகாவிஷ்ணு தன் திருமேலியிலிருந்த வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளை ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியில் நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருந்தே என்னை பக்தி சிரத்தையுடன் வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள வேண்டும் என்று அருளினார். மார்கழி மாதத்தில் தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி 30 ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் கூறப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாறு. முற்காலத்தில் பிரம்மாவிற்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைட்டபர் என்ற இரு அசுரர்களை தோன்ற செய்தார். பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அதை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் கூறி அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அதை கேட்ட அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானாலும் தாங்கள் வரம் தருவதாக கூறினார்கள். மகாவிஷ்ணு தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தனர். தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அதன்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வென்றார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலில் அதாவது சொர்க்கவாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவான். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என விரும்பி பகவானிடம் தங்கள் விக்கிரகங்களை தங்கள் ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அன்று ஆலயத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தள்ளும் தங்களை வழிபடுபவர்களும் தங்களுடன் சொர்க்கவாயில் வழியாக வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என வரம் கேட்டனர். பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விசேஷம். எல்லா பெருமாள் கோயிலும் மிக விசேஷமாகத்தான் இருக்கும். சொர்க்கவாசல் எல்லா கோயில்களுமே இருக்கும். தட்சிணாயணம் உத்தராயணம் உள்ள பெருமாள் கோயில்களில் மட்டும் சொர்க்கவாசல் இராது. மற்ற எல்லா பெருமாள் கோயிலும் சொர்க்கவாசல் உண்டு. அது அந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் திருநாளில் மட்டுமே திறந்திருக்கும். காலையிலிருந்து மாலை வரை திறந்திருக்கும். ஏகாதசி விரத நாட்களில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பஜனை கீர்த்தனம் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். ஓம் நமோ நாராயணாய நமஹா. மோட்சமும் கிடைக்கும், ஆண்டவன் அருள் செய்வான். ஏகாதசி விரதம் ஒரு நாள் முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் பகவான் நாமாவையே கூறிக்கொண்டு ஸ்ரத்தை பக்தியுடன் அவன் கைங்கரிகள் செய்து கொண்டு இரவு கண் விழித்து மறுநாள் அதிகாலை ஸ்நானம் ஜபதப்பம் பூஜை அனுஷ்டானம் யாவும் செய்து சூரிய உதயம் ஆனவுடன் தீர்த்தம் அருந்தி பாரணை செய்ய வேண்டும். ஸ்ரீகாரம் செய்து பாரணை செய்ய வேண்டும். நேரம் தவறினால் விரத பலன் கிடைக்காது. அந்த மாதிரி நேரம் தவறும் காலங்களில்
தீர்த்தமாவது நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் இருக்கிறது, பெரியவர்களும் கூறியிருக்கிறார்கள். தவிர துவாதசி அன்று காலையில் பூஜை அனுஷ்டானம் யாவும் முடித்து கொண்டு பசுவிற்கும் கன்றிற்கும் கோபூஜை செய்து அரிசி வெல்லம் நெய் சுத்தி செய்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அகத்தி கீரை கொடுத்தால் 33 கோடி தேவர்களையும் ஆராதித்த பலன் கிடைக்கும் என பெரியவர்களிடம் அறிந்து நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். நகர்வாசியாக இருப்பவர்களுக்கு சாத்தியமா என்றால், வீட்டில் நாம் தினமும் வழிபடும் பூஜையில் வைத்து வழிபடும் பசுபு விக்கிரகத்திற்கே பூஜை வழிபாடு செய்யலாம். அரிசி வெள்ளம் தாம்பூலம் யாவும் நேவேதனம் செய்யலாம். அருகில் உள்ள ஆலயங்களுக்கோ மடங்களிலோ சமர்ப்பிக்கலாம். காலத்திற்கேற்ப நாம் மாறித்தான் ஆக வேண்டும். தவிர துவாதசி அன்று காலையில் சீக்கிரமே பாரணம் செய்து மதியம் உறங்கக்கூடாது. வயதானவர்களுக்கு சாத்தியமில்லை என்றால் 2 கால் கட்டை விரல் நுனியில் சுட்டு நெய் தடவிக்கொண்டு இளைப்பாரலாம் என்பது. இது எதற்காக என்றால், நாம் விரதம் இருக்கும் பலன் நமக்கு முழுமையாகவே கிடைக்க வேண்டும். நாம் தூங்கினால் முழு பலனையும் மோகினிக்கு சேர்ந்துவிடும். பகவான் உடலிலிருந்து தோன்றிய மோகினி, அவளால் தானே இந்த ஏகாதசி விரதம் வந்தது. அவளுக்கு முழு பலனும் சேர்ந்துவிடும் என்று ஆன்றோர் கூறியிருக்கிறார்கள். கூறி அறிந்து கொண்டவை. கால் கட்டை விரலுக்கு நெய் தடவி கொண்டு தூங்கினால் 16 1/4 மோகினி எடுத்துக்கொள்வாள் என்று பெரியோர்களிடம் அறிந்து கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏகாதசி பலகாரம் என்பது அரிசி பருப்பு சேர்க்காத உணவு பரவாயில்லை. கோதுமை ரவை அவல் பழங்கள் தயிர் பால் போன்றவை சிறந்தது. ஜவ்வரிசி இன்னும் மேலானது. உப்பு சேர்க்காமல் வெள்ளம் சர்க்கரை கலந்த உணவு சாலச் சிறந்தது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 11 முறை ஜபித்தா பலன் ஏராளம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபித்தாலும் எவ்வளவு மாலை நம் ஜபிக்கிறோமோ அவ்வளவு பலன் தரும். உங்களுக்கு தெரிந்தவையும் தெரிவிக்கலாம். நாங்கள் பெரியோர்களிடம் அறிந்தவை தான் தெரிவித்துள்ளேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஒந்து நமஸ்காரவோ இந்திரே சனமையே, எருட நமஸ்காரவோ கருடகமனா, மூரு நமஸ்காரவோ நரசிம் நினைய, நாற்கு நமஸ்காரவோ சனாதனமையே, ஐந்து நமஸ்காரவோ பத்மநாபனமைய, ஆறு நமஸ்காரவோ சாரசாட்சா, ஏழு நமஸ்காரவோ கணந்திராமனே, எட்டு நமஸ்காரவோ வைகுண்டவாசா அம்புஜோதனே, பத்து நமஸ்காரவோ பக்த பிரியனே, அன்னந்த நமஸ்காரவோ மாடிவோ கண்ணமஹிமா, கோட்டி நமஸ்காரவோ பாரதீதனே, அனந்த நமஸ்காரவோ லக்ஷ்மிகாந்தா, இஷ்டு நமஸ்காரகணன்மிகமாடி ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணவிந்து கரகளன் முகிவே. இந்த வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அளித்த ஆண்டவனுக்கு அனந்த அனந்த கோட்டி நமஸ்காரங்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.